மகாராஷ்டிராவின் சங்லி மாவட்டத்தைச் சேர்ந்த தத்தாத்ரேயா லோகர் தனது படைப்பாற்றல் மற்றும் பாரம்பரிய அறிவின் மூலம் ஒரு ஜீப்பை உருவாக்கியுள்ளார் சமீபத்தில் இந்த ஜீப்பின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது மஹிந்திரா குழும நிறுவனங்களின் தலைவரான ஆனந்த் மஹிந்திரா லோகரின் வடிவமைப்பை டுவிட்டரில் பாராட்டியுள்ளார் மகிந்திரா ஆராய்ச்சி மையத்தில் இந்த ஜீப்பை காட்சிக்கு வைத்தால் அது மற்றவர்களுக்கும் உத்வேகமாக இருக்கும் என்றும் அதற்கு பதிலாக லோகருக்கு ஒரு பொலேரோ வாகனத்தை வழங்குவதாகவும் ஆனந்த் கூறினார் இந்த வாய்ப்பை கேட்டு பெருமகிழ்ச்சியடைந்தாலும் அன்புடன் உழைத்து உருவாக்கிய இந்த ஜீப்பை விட்டு தருவதற்கு லோகரின் குடும்பத்தினர் தயங்குகின்றனர் அவருக்கு நான் உருவாக்கிய இந்த வாகனம் பிடித்திருந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் ஒரு பொலேரோவை வைத்து பராமரிக்கும் அளவுக்கு என்னிடம் வசதி இல்லை இந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேறு ஒரு வாகனத்தை தருவார்கள் ஆனால் இதை மிகவும் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறோம் இதற்கான உதிரி பாகங்களை தேடி சேகரிக்கவே இரண்டு ஆண்டுகள் ஆயின இந்த ஜீப்பை ஐந்தாறு மாதங்களாக பயன்படுத்தி வருகிறோம் இது எங்களுக்கு லட்சுமி தேவியை போல ஆகவே அதை கொடுப்பதில் எங்களுக்கு அவ்வளவாக விருப்பமில்லை இதேபோலவே போலவே இன்னொரு வாகனத்தை உருவாக்கி அதை வேண்டுமானால் அவர்களிடம் தரலாம் அவர்களிடமிருந்து கார் வேண்டும் என்று கேட்க முடியாது அன்பினால் அவர்களே கார் தந்தால் அதை ஏற்கலாம்

இருசக்கர வாகனத்தின் எஞ்சினை வைத்து இந்த நாற்சக்கர வாகனத்தை உருவாக்கியிருக்கிறேன் என்னுடைய வாகனத்தில் வைக்கோலை ஏற்றிச் செல்வதற்காக அதை மாற்றியமைக்க முயற்சி செய்தேன் கிராமத்தில் ஒரு சின்ன தொழிற்கூடம் வைத்திருக்கிறேன் அங்கு வெல்டிங் மற்றும் சில வேலைகள் செய்வேன் கடந்த சில ஆண்டுகளாக ஐநூறு ரூபாய் வருமானம் வந்தால் அதில் முன்னூறு ரூபாயை வீட்டு செலவுக்கு கொடுத்துவிட்டு இருநூறு ரூபாயை உதிரி பாகங்கள் வாங்க மிச்சப்படுத்துவேன் அனைவரும் காரில் பயணிக்கிறார்கள் என்று என் குழந்தைகள் சொல்வார்கள் எங்களால் கார் வாங்க முடியாது ஆனால் காரை உருவாக்க முடியும் ஆகவே கடந்த ஆண்டுகளாக இந்த வாகனத்தை உருவாக்க முயற்சி செய்தேன் இந்த ஜீப்பில் ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்கிறது இது லிட்டருக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை மைலேஜ் தரக்கூடியது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரை பயணிக்கக்கூடியது பயன்படுத்தினோம் முதலில் ஸ்கூட்டர் சக்கரங்களை பொருத்தினேன் பிறகு ஆட்டோவின் சக்கரங்கள் கிடைத்தன இதை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டே இருந்தேன் தேவைப்பட்டால் இன்னும் மேம்படுத்துவேன் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கானவர்கள் லோஹாரிடம் பேசி இந்த ஜீப்பை வந்து பார்க்க வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் விரைவில் ஜீப்புக்கு வண்ணம் அடிக்க வேண்டும் என்று கூறும் லோகார் வாழ்நாள் முழுவதும் இதை தன்னுடனே வைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் கூறுகிறார்